இலை சூரியன் இலை சூரியன் இப்படி மாத்தி 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 போட்டு திமுக அண்ணா திமுக மட்டும் ஆட்சிக்கு வர வச்சுட்டு இருந்த உலகம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னில இருந்து திமுக அண்ணா திமுக தான் ஆட்சி வந்துட்டு இருக்கு. ஆனா வந்தோம், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? பிஎம்கே 2.0 என்ற முழக்கத்துடன் நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். அந்த சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்புபடி ராமதாசன் பணிவார வணக்கங்கள். ஒரு இடைவெளி பிறகு உங்களை சந்திக்கின்றேன். சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சந்திப்பின் நோக்கம் உங்களெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்துட்டு அவங்கலாம் ஓட்டு கேட்கவோ எலெக்ஷனுக்கு எல்லாம் வரல. இப்ப எலெக்ஷன் இல்ல, சும்மா தான் பார்க்க உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வருவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வருவேன். ஏன்னா இவ்வளோ காலமாக நம்ம இலை சூரியன் இலை சூரியன் இப்படி மாற்றி 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 போட்டு திமுக அண்ணா திமுக மட்டும் ஆட்சிக்கு வர வச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ கஷ்டமாக. எத்தனை வருஷம் உங்களை கேட்கல, அவங்களை கேட்குறேன். எத்தனை வருஷம்? 55 வருஷம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னில இருந்து திமுக அண்ணா திமுக தான் ஆட்சி வந்துட்டு இருக்கு. ஆனா வந்தோம், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? முன்னேறி இருக்கா? உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குதா? சுகாதாரம், உங்க உடம்பு சரியா? நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கா? குடிநீர் வசதி இருக்கா? விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு நல்ல ரேட்டு கொடுக்குறாங்களா? விலை கொடுக்குறாங்களா? நெசவாளர் ஒன்றும் கிடையாது. அப்ப 55 வருஷமா ரெண்டு கட்சி மட்டும் ஆட்சி செய்து ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்ணும் நம்ம எல்லாம்? அடுத்து வேற யாரு இருக்கா? அப்ப வேற யாரு இருக்கான்னா, நம்ம மட்டும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் உங்களை இங்க சந்திக்க வரைய வந்திருக்கின்றேன். நீங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும். வரும் காலம் எல்லாம் மருத்துவர் ஐயாவை ஆதரவளித்து, பாட்டாளி மக்கட்சிக்கு ஆதரவளித்து நாம் இனி வரும் காலங்களில் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்காகவே ஒரு புதிய செயல் திட்டம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றேன். முக்கியமான காரணம் இந்த 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கட்சி ஆட்சி நடக்க வேண்டும்.
அப்போதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல இலவச தரமான கல்வி கிடைக்கும். ஒரு பைசா நீங்க கட்டணம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா இலவசமா நல்ல மருத்துவமனைகள் கட்டப்படும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், வேலை வாய்ப்பு உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சிருந்த பிள்ளைங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம், காத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று எல்லாம் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு PMK 2.0 என்ற முழக்கத்துடன் நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.